கோபமணியில் கர்மமைத்த சேர சோழ பாடி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யாவிடிதான் பறப்பதென்று என்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த பார்வதி அந்நாளில் உங்களுக்கில் தாய்நாடு காக்கத்தாவை பயணம் செய்தார் தந்தை என்ற செய்தி ஏற்று தனது நீர் நெழுவானாய் தமிழகத்தை கீழ்த்தி அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்தான் புனல் போக்கும் விளையாட அவள் போர் செய்தி திறந்திருந்தார் தந்தை களம்பட்டு செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பா உள்ளே சூழல் நான் படையில் ஒரு வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஒரு கிரிசல் வந்தது போலன்றோ இனி தடையின்றி உள்ளவரையே பயவன் என எண்ணினே அடைபட்ட கண்ணீர் அணைத்ததால் தான் என்றான் அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியன புகைவிட்டு கும்பும் இது மலையன பகை வெட்டி சாக்கும் வாளெடுத்தான் சூழ் உரைத்தான் சுடர் முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் படை என்றான் நாடு நீக்காமல் வீடு திரும்பேன் என்றான் எங்கேயோ நகை உலகம் செய்து நந்திருந்த கண்ணே என்றான் திரும்பி வருவீனாலேயோ எதற்கும் இப்போதே ஒருத்தான் இந்த திரும்பு என்றான் கொடுத்தான் மின் தொடுத்தான் பகவன் நிர்வான் போர் 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 என்ற முரசொலி பார் 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 அந்த பயங்கியின் உரிமையான பயவன் பயந்து தொடர் வீரம் பார் என்று வட்டாளத்து தோழெல்லாம் இருந்து வைத்தார் அந்த கட்டாளி முத்தாளம் கண்வழியை சித்தித்தால் களத்து நிலையாத்தான் கடுக்கடுக்காய் புரிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரை கால்கள் விடுபட்டன வேலைப்படை விடுபட்டது வேல்கள் பொடிபட்டன கொட்டவன் படைகள் கொட்டும் வேல்கை கோடை இந்தியன் கேட்டது கேட்குது நமது திட்டால் அமைதித்தால் வீரர்கள் வந்தனர் வெற்றியின் கணம் கேட்டனர் வேந்தனின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் வீட்டோரத்து தோழிகள் வந்தனர் வெற்றி நீட்டோலை வாசித்து நடந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணில் பொழிந்தார் அப்போது ஏன் அந்த மனிதன் வந்தானோ இளவு செய்து சொல்வதற்கு என் அருமை பெண் பாவாய் கண்ணல்ல கலங்காதே கலச்செய்தி கடைசி செய்து கேட்கின்றான் அந்த மாவிலே தோரணம் கட்டி மனையெல்லாம் நடைத்தண்ணி வாழ்விலே ஒன்றாகும் என்று சொன்னவர்னால மாவிலே வேல்தான் நல்ல சாவிலே விழுந்து விட்டான் ஆவிதான் போனதும் வீர்வாறு மாறன் என்று அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் கொத்தான் மலர்ந்த குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை வலித்தால் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் என்றும் கண்ணீரில் போனதென்றும் கதறி அழுதாள் கண்வல்ல விளையாட்டி கடவெல்லாம் உயரத்து பள்ளி அறைக்கம் பாடும் நாளெல்லாம் வந்தானோ இனி தூங்கால காட்டானோ என அழுதால் அத்தான் விண்ணம் கொடுக்கும் கடன் நோக்கி தொழுதான் சோகத்தால் விழுந்துவிட்ட அவள் காதல் வெற்றி வேகத்தால் பயன்படுத்தும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கேட்டது நம் குடி உள்ளுவருமே பட்டொழுந்து போகட்டும் என எழுந்தாள் வட்டில்லா விட நாட்டுக்கே என் வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள் வட்டியினால் ஆள் பார்க்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாரசி தொட்டில் ஏற்றுதான் வளர்த்த தூய செல்வ நட்டியண்டி கல்விகளுக்கு ஆழ்மரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவுகள் அங்கு சென்றால் அம்மா என்று பாய்ந்தான் அழகு மணல் என்று அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வா என அழைத்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றார் மானம் மானம் மடியாத மானம் என்றார் மகனை அடிச்சுவைக்கு நீயும் வருக என்றார் வந்து விட்டான் குல கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே என்றால் எதிரிகளின் படையெடுப்பால் குடும்பம் தலைவகுத்து விட்டு மரமாகி போனதுதா தம்பி கவலை இல்லை கலம் சென்றார் மாண்டார் ஆனால் அந்த நிலமல்ல வரையில் மான் காத்தார் என்று பெயர் கொண்டார் மகனை நீயும் தோழிலே பலமுள்ளவரே பகையை சாடு வரும் காடு இன்னும் தாய் தொழில் நாடு உடனே ஓடு என தாவினைத்து கலைமகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காக கொண்ட வால் கொடுத்து சென்று வா மகனே செருமனை நோக்கி என வாழ்த்தி விட்டு திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதால் உண்டோ திருமகளே